ரிஷபராசினேர்களை பொறுத்தவரையில் உண்மையாக சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமாக பலவிதமான டென்ஷன்கள் அதுக்கப்புறம் இந்த ஜான்வரியிலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மூச்சு விட்றதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைத்தது ஆனால் இருந்தாலும் நடந்து முடிந்த சில விஷயங்களால் இன்னும் கூட அந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து கோபத்திலேருந்து ஒரு மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் வீட்டில் ப பல பேர்கிட்ட சண்டை போடுறதோ இல்லை வெளியில் கத்துறது இது மாதிரி எல்லாம் இருந்தது ஆனால் இப்போது ரிஷப ராசிக்கு ராகு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து ஆகி வரார் அதே போல் எட்டாம் இடத்தில் நாள் ஒரு விதமான தடங்கல்கள் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்த கேது பகவான் அவர் இப்பொழுது ஏழாம் இடத்திற்கு விருச்சிகத்திற்கு வருகிறார் இப்போது மிதுனத்திலிருந்து பகவான் ரிஷபத்திற்கும் அதேபோல் தனுஷிலிருந்து கேது பகவான் விருச்சிகத்திற்கும் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது அன்றைக்கு வரார் அதேபோல் அவங்க கிட்டத்தட்ட பதினெட்டு மாதம் உங்களுடைய ராசியிலும் ஏழாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்யப் போகிறார்கள் பன்னிரண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இப்போ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எவ்வளவு தூரம் நன்மை நீங்கள் எந்தெந்த இடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த இரண்டையும் நீங்கள் பார்க்கணும் நம்பர் ஒன் இப்போது உங்களுடைய கை ஓங்கி இருக்கும் ராகு பகவான் ராசியில் மீண்டும் சொல்கிறேன் எப்போ ராசி பலன் பார்த்தாலும் நாங்கள் சொல்வது சந்திரனை வைத்து அப்படின்னா அதை நீங்கள் உங்களுடைய லக்னத்தை வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போல் சந்திரனை வைத்தும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதேபோல் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற ராகு கேது அவங்க எந்த பொஷனில் இருக்காங்க அதுலேருந்து எடுத்துக்கணும் அதை தவிர்த்து உங்களுடைய ஜாதகத்தில் நடைபெறுகின்ற தசாபுத்தி இது எல்லாமே வந்து முக்கியமான விஷயங்கள் இப்போது ரிஷபராசிக்கு ராகுபகவான் வரும் பொழுது உங்களுடைய கை ஓங்கி இருக்கும் அப்போது உங்களுடைய எதிராளியினுடைய கை பலம் இழந்து இருக்கும் இப்போ இந்த பலம் இழந்து இருக்கின்ற பொழுது நீங்கள் அவங்கள டார்கெட் செய்யக்கூடாது செய்தால் குடும்பத்தில் அமைதி இருக்காது செய்கின்ற வேலைகளில் அமைதி இருக்காது உங்களுடைய எதிராள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நீங்கள் பார்க்கின்ற யாராக இருந்தாலும் கணவன் மனைவி மாத்திரமல்ல உங்களுடைய பார்ட்னர்ஸாக ஒர்க்கிங் பார்ட்னர்ஸாகவும் இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அதாவது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்கட்டில் எவ்வளவு தூரம் நம்ம ஷார்ட்கட்ல முன்னேறலாம்ங்கிற எண்ணங்கள் வரும் மனதில் அதிலிருந்து தயவுசெய்து வெள்ளவாங்க நேர்மையாக செல்ல வேண்டும் இந்த காலகட்டத்தில் நேர்மையாக நீங்கள் சென்றால் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் கடைசியில் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு அற்புதமான இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் வைப்பார் ராகு பகவான் ஆனால் உங்களுடைய மனமோ உங்களுடைய உடலோ அவ்வாறு இருக்காது ஏன்னா உங்களுடைய மனதியும் உங்களுடைய உடலையும் அவர்கள் மாற்ற நினைப்பார்கள் நீங்கள் இந்த இடத்தில்தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒன் எந்த வேலை செய்வதற்கு முன்னாலும் ஈஸியாக முடியலாமா ஷார்ட்கட்டில் முடிக்கலாமா எவ்வளோ தூரம் நம்மளுக்கு பேர் வரப்போது எவ்வளோ தூரம் புகழ் வரப்போகுது எவ்வளோ தூரம் நம்ம பணம் சம்பாதிக்க போகிறோங்கிற எண்ணத்திலிருந்து நீங்கள் யோசிக்க வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கேது பகவான் ஏழாம் இடத்திற்கு வரும் பொழுது அதே போல் அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிற விஷயங்கள் அதில் சில தடைகள் வரலாம் அதே போல் கோவில் இந்த குளங்களுக்கு செல்வது இது மாதிரியான விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் வரும் வீட்டில் உங்களுடைய இளைய சகோதரர்களாகட்டும் அவங்க கிட்ட அதே மாதிரி சகோதர சகோதரிகள் இளையவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சரி அவங்க கிட்டக்க நீங்கள் கொஞ்சம் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் முயற்சி இருமடங்காகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைப்பதை சாதிக்க முடியும் நீங்கள் பல நாள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பெரிய விடிவு காலங்கள் வரப்போகிறது வெளிநாடு வெளியூருக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வெளிநாட்டிலே வெளியூரில் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லா மனசில் வச்சுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா ராகு பகவான் கேது பகவானுடைய பூரண அனுகிரகத்தை நீங்கள் பெற முடியும் இந்த கேது பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் எளிய பரிகாரங்கள் இருக்கிறது இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் முதல்ல விநாயகனுடைய வழிபாடு ஏன் விநாயகருடைய வழிபாடு கேது பகவானிற்கும் தலையில்லை மகாகணபதிக்கும் யானையனுடைய தலை இது ஒரு இதுதான் அந்த வழிபாடுகள் நாம் வைத்திருப்பதற்கும் பெரியவர்கள் வைத்திருப்பதற்கும் ஒரு ஒரு சூட்சுமம் இருக்கிறது அதே போல் ஆஞ்சநேயர் ஹனுமாருக்கு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை முடிஞ்சால் வெத்தலை மாலை பூஜை அர்ச்சனை இது செய்கிறது நல்லது அதே போல் பூஜைகள் பக்தியோடு செய்யணும் கோவில் வழிபாடும் ராகு கேதுவிற்கான ஹோமங்களும் இந்த காலகட்டங்களில் உங்களை ஒரு நல்ல வழிக்கு எடுத்துகிட்டு போகும் அதனால் பக்தி ஸ்ரத்தையோடு நீங்கள் விஷய இந்த சில சின்ன சின்ன விஷயங்களை செய்வதன் மூலமாக ராகு பகவானுடைய அனுகிரகமும் கேது பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி